பற்றி அறிந்து கொள்வதற்கு நான் இப்பொழுது ஒரு செயற்பாடு செய்ய போகின்றேன். முதலில் 500 மில்லிலிட்டர் நீருக்கு 2 தேக்கரண்டி சீநீரை கரைத்துக் கொள்ளவும். அடுத்ததாக மதுவக்கரைசலை சீனி கரைசலுடன் நன்றாக சேர்த்து கரைக்கவும். மதுவத்தை சீனி கரைசலுடன் நன்றாக கரைக்க வேண்டும். அதன் பிறகு மது சீனி கரைசலை ஒரு போட்டலுக்கு ஊற்றிக் கொள்ள வேண்டும். போத்தலுக்கு ஊற்றியதும் அதன் திறந்த வாயில் ஒரு பலூனை பொருத்திக் கொள்ளவும். நிமிடங்களுக்கு பின்னர் நாம் போத்தலை அவதானிப்போம். 20 நிமிடங்களுக்கு பின்னர் நான் அவதானிப்பேன். போத்தலில் வாயில் கட்டப்பட்டிருந்த பலூன் விரிவடைந்திருந்தது. நன்றாக விரிவடைந்திருந்தது. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், சீனி கரைசலின் உள் மதுவத்தின் தொழிற்பாடு காரணமாக வாயு ஒன்று உற்பத்தியாகி உள்ளது என அறிந்து கொள்ளலாம்.